ஹாய் அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ருபேஸ் பெட் ஜோன். ரெண்டு மூணு நாளாக வீடியோ போடாத காரணம் பார்த்தீங்கன்னா கிளைமேட்டும் ரொம்ப மோசம், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டைமும் ஒழுங்காக இல்லை, அதனால தான் வீடியோ போடலை. இன்னைக்குள்ள வீடியோவில் ஒரு ஹை ஃப்ளையரை பற்றி பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பறவை, ஹை ஃப்ளையர், வளர்ப்பு அப்படின்னு சொல்கிற ஒரு புறா. இந்த புறாவுடைய கலர் வந்து பார்த்தீங்கன்னா கதங்கா ஜாம்பை, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஜாம்பை அப்படின்னு சொல்லுவாங்க, ஜாம்பை ரக்கவல்லை, ஜாம்பை ரக்கு, இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கலர் சொல்லக்கூடிய ஒரு புறா. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட இருக்கிற ஒரு நல்ல ஒரு வர்க்கத்தில் உள்ள ஒரு புறா அப்படின்னு சொல்லலாம். இதில் உள்ள பட்டாக்கள் எப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து ஒரு 15+ hours பறக்கக்கூடிய கெப்பாசிட்டி வாய்ந்த புறா. இப்போ இந்த புறாவுடைய லுக்கு எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள். இந்த புறாவுடைய தோரணை, அதுவும் இல்லாமல் அந்த புறாவுடைய அம்சம், அந்த புறாவுடைய மண்டைக்கெட்டு, அந்த கால் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும் இந்த புறா. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹை ஃப்ளையர் புறாக்களை நம்ம நண்பர்கள் இந்த ரக்கையை பற்றி நிறைய பேச சொல்லியிருந்தீங்க. இப்போ இந்த ஹை ஃப்ளையர் புறாவுடைய ரக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் மட்டும் தான் வீடியோ எடுக்கணும். அப்போது வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் இல்லை, அப்போ தான் ரக்கையெல்லாம் காட்ட முடியும். இந்த புறாவுடைய ரக்கையை நீங்கள் இப்போது ஜஸ்ட் இது ஓப்பன் பண்ணாமல் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதாவது பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சுழவு மாதிரி இருக்கும், அதாவது சுழவுனா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீதியாகவும் நல்லா வந்து ஒரு அமைப்பில் உள்ள ஒரு புறாவாக இருக்கும் இந்த புறா வந்து. அந்த அதாவது ஒரு ஹை ஃப்ளையர் புறாக்கள் நீங்கள் என்றைக்குமே எடுக்கும்போது ரக்க அமைப்பை வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது உங்களுடைய ஒரு கடமையாக இருக்குது. ரக்கை வந்து முடிஞ்ச அளவுக்கு வாளுக்கு இணையான ரக்கை இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வீதியாகும், அதாவது இந்த அதோடைய அந்த வீதியை பாருங்கள் காட்டித்தரேன். அந்த வீதி இப்படி இருக்கணும், புறாவுடைய ரக்கையோட வீதி வந்து கொஞ்சம் அகலமாகும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பனவளை மாதிரி இருக்கணும்னு சொல்லுவாங்க, அதாவது நல்லா வந்து அந்த ஃபினிஷிங் இருக்கணும், அந்த எட்ஜஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கவ்வியாக ஃபினிஷ் ஆகி கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பேலன்ஸ் இருக்கிற மாதிரி ரக்கையாக இருக்கணும். அப்போ அடுத்த வீடியோவில் எனக்கு ஒரு ஆளை கேமரா எடுக்க கூப்பிட்டுட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரக்கையில் ஒரு மணி காட்டுறேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் கிளைமேட்டும் ரொம்ப மோசம், ரொம்பனா ரொம்ப மோசம், நல்லா காற்று, நல்லா மழை. இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, அதனால தான் இந்த வீடியோ எடுக்கலாம்னு நான் பார்த்தது. அப்படி நீங்கள் எடுக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த புறாக்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து புறாக்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு சவாலான விஷயம். இது வந்து நம்ம வந்து பொறுமையாக ஹேண்டில் பண்ண தான் உங்களுக்கு புரியும். அது மட்டும் இல்லாமல் நிறைய நண்பர்கள் வந்து நிறைய விதமான சந்தேகங்கள் கேட்குறீங்க இந்த புறாவுடைய பேலன்ஸ்லே. உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிக்கணும், ஈஸியாக வந்து படிக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு சிம்பிள் ஐடியா ஒன்று சொல்கிறேன். பல இடத்துல இருந்து, அதாவது பார்த்திங்கன்னா உங்கள் ஊரில் இருந்து, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியூரில் இருந்தும் பல பல ரகங்களில் ஒரு 5-6 jodi புறாக்கள் வாங்குங்க, பட்டாக்களாக வாங்கி அந்த எல்லா புறாக்களையும் பரத்தி பாருங்கள். எல்லா புறாக்களையும் பரத்தி பார்த்துட்டு ஒவ்வொரு புறாவுடைய ரக்கை எப்படி இருக்குது, அந்த புறாவுடைய மண்டை எப்படி இருக்குது, கண் எப்படி இருக்குது, கால் எப்படி இருக்குது, பேலன்ஸ் எப்படி இருக்குது, எல்லாத்தையும் படிங்க. அப்படி நீங்கள் ஒவ்வொரு இடத்துலேருந்து ஒவ்வொரு புறாக்கள் நீங்கள் எடுத்து பறத்தும் போது உங்களுக்கு ஒவ்வொரு புறாக்களுடைய அந்த அமைப்புகள், அதோடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து புரியும், தெரியும். அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக எளிமையாக வந்து படிக்கக்கூடிய ஒரு பக்குவம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போது இந்த புறாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்லாம் ஏறாது, ஒரு நார்மல் ஹைட்டில் அதிக நேரம் பறக்கக்கூடிய தன்மை வாய்ந்ததாக இருக்குது. இப்போ அந்த மாதிரி பறக்கிறது நான் நோட் பண்ணது, அதோடைய ரக்கையெல்லாம் இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி ரக்கை இருக்கிற புறாக்கள் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிறதா வந்து நான் பார்க்குறேன். அதாவது பார்த்திங்கன்னா நல்லா பேலன்ஸ் இருக்குது, அதுக்கு வந்து இந்த காற்றாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே விஸ்டன் பண்ணி டாகிள் பண்ணி பறக்கக்கூடிய ஒரு கெப்பு இருக்குது இந்த புறாக்களுக்கு. நான் அடுத்தடுத்த வீடியோவில் அந்த புறாவுடைய ஃபுல் அமைப்பை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அதே செட்டில் உள்ள ஒரு புறா. இது வந்து அண்ணன், அது வந்து தம்பி, ரெண்டை வந்து இது ரெண்டும் வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் உள்ள பேர்டு. இப்போது அந்த புறாவுடைய ரக்கைகள் எல்லாம் பார்த்திங்கனாலும் உங்களுக்கு தெரியும் அது வந்து கொஞ்சம் ரொம்ப அக்ரெசிவான பேர்டு. அந்த பேர்டு வந்து நல்லா ஃப்ளையிங் கெப்பாசிட்டி உள்ள பேர்டு, நைட்டும் நல்லா பறக்கும் நம்மக்கிட்ட இந்த லைனேஜ் பேர்டு வந்து. இதோடைய ரக்கைகள் எல்லாத்தையுமே வந்து நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்ட ட்ரை பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோவில் வந்து ஒழுங்காக ஒன்றும் எடுக்க முடியல, கிளிப்பிங்ஸு. நம்ம பயலும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அக்ரெசிவாக இருக்கார் இன்றைக்கி, ரொம்பனா ரொம்ப இதாக இருக்கார் அவர். நம்ம ஃபியூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாத்தையுமே நான் எடுத்து உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து கிளிப்பிங் போடுறேன். துணைக்கு ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு யாராச்சும் ஒரு ஆள் இருந்தாங்கன்னா நான் வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு தான் ஈஸியாக இருக்கும். நான் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இன்னும் உங்களுக்கு நல்லா கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ அந்த புறாவோட ரக்கையை மட்டும் நீங்கள் பாருங்கள், ரக்கை அதோட அமைப்பை பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோ டிஃப்ரெண்டாக பார்க்கலாம். இன்றைக்கி வந்து ஒன்றுமே சாதகமாக இல்லை கிளைமேட் எல்லாமே, இன்றைக்கி ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக ஒரு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். நம்ம நெக்ஸ்ட் சீரீஸில் வந்து டிஃப்ரெண்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் வாட்சிங் மை ஃப்ரெண்ட்ஸ், பை.